வணக்கம். சற்றுமுன்னர் முக்கிய தகவல். அடுத்த அதிர்ச்சி, நாளை நடைபெற உள்ள பிளஸ் டூ தேர்வுக்கான வினாத்தாள் லீக் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுக்கப்பட்டாங்க, அதே போன்று இந்த தேர்வுகள் நடைபெறுமா நடைபெறாதா, நாளை என்ன முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தல மறக்க மாஸ்க் பாருங்க. உங்களுக்கு இதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையா நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நாட் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கட் செய்யும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில தினங்களாக 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளதால் தேர்வுக்கு முன்னதாகவே 12 வகுப்புகள் உயிரியல், வணிகவியல் மற்றும் வணிக கணிதம் வினாத்தாள்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் நாளை நடைபெற இருந்த 12 வகுப்புக்கான திருப்புதல் தேர்வின் இயற்பியல் வினாத்தாளும் முன்கூட்டியே வெளியாகியதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் வினாத்தாள் வெளியானதை குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்த தனியார் பள்ளிகளில் இருந்து திருப்புதல் தேர்வுக்கான வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்துள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள் செல்வத்தை பணியிட நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.